நண்பர்களே, நம்ம இப்போ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் ஃபேன்சி நம்பர் வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபேன்சி நம்பர் அப்படிங்கிறது வேறு, நமக்கு பிடிச்ச நம்பர் அப்படிங்கிறது வேறு. இப்போ முதல் விஷயம், போயிட்டு பைக் வாங்குகிறோம் அப்படின்னா, வாங்கின பைக்கை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம்னா நம்பர் வந்து அலாட் ஆயிடும். உங்களுக்கு வந்து பிடிச்ச நம்பர் வேணும், என்னோடய பர்த்டே வேணும், என் அம்மாவோட பர்த்டே வேணும்னு பிடிச்ச நம்பர் நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், 2000 ரூபாய் பணம் கட்டி முன்னாடியே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்பே சொல்லிட்டிங்கன்னா அந்த நம்பரை வந்து உங்களுக்கு அலாட் பண்ணிடுவாங்க. ஆனால் என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 நம்பருக்குள்ளே ஒரு நம்பரை தான் நீங்கள் சூஸ் பண்ணும். உதாரணத்துக்கு, இப்போ ஏபிங்கிற சீரியஸ் போயிட்டுருக்கு, 0 to 1000 போயிட்டுருக்குன்னா 0 to 1000 நீங்கள் ஒரு நம்பரை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 2000 to 3000 போயிட்டுருக்கு, 2100 அந்த இடத்துல போயிட்டுருக்குன்னா 2100 பிறகு 3000 நீங்கள் ஒரு நம்பரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம், 2000 ரூபா பணம் கட்டி. இது வந்து நமக்கு பிடிச்ச நம்பரை வந்து தேர்ந்தெடுக்கிறது. ஃபேன்சி நம்பர் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நம்பரை கவர்மெண்ட் வந்து லாக் பண்ணிடுவாங்க. அந்த நம்பரை வந்து யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, பணம் கட்டுறவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அந்த குறிப்பிட்ட நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா ஜம்ப்டு நம்பர்ஸும் வரும். இப்போ வந்து 85 85 இது மாதிரி ஜம்ப்டு நம்பர்ஸும் வரும். இப்போ 001 0001 இல்லைனா 0077 0777 0555 4000 4004 40 40 44 இந்த மாதிரி நம்பர்ஸை வந்து கவர்மெண்ட் வந்து லாக் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபேன்சி நம்பர். கரண்டாக போயிட்டுருக்க சீரியஸில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நம்பர் வேணும்னா 2000 ரூபா கட்டினா போதும். இந்த மாதிரி ஃபேன்சி நம்பர் ஆல்ரெடி லாக் பண்ணி வச்சுருக்க நம்பரில் ஒரு நம்பர் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்னா 40000 ரூபாய் வந்து பணம் கட்டணும். பணம் கட்டினீங்கன்னா அந்த நம்பர் வந்து கொடுத்துருவாங்க. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபோர் வீலருக்கும். இப்போ ஃபோர் வீலருக்கு உங்களுக்கு பிடிச்ச நம்பர் வாங்குறீங்க, ஒரு 1000 to 2000 போயிட்டுருக்கு, அதில் ஒரு நம்பர் வேணும்னா நீங்கள் 16000 ரூபாய் பணம் கட்டினா போதும். கவர்மெண்ட் லாக் பண்ணி வச்சுருக்க ஃபேன்சி நம்பர் வேணும் அப்படின்னா ஃபோர் வீலராக இருந்தாலும் நீங்கள் வந்து 40000 ரூபாய் வந்து பணம் கட்டணும். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில குறிப்பிட்ட நம்பர்களுக்கு 0001 0002 இந்த மாதிரி ஒரு சில நம்பர்களுக்கு நீங்கள் வந்து லோக்கல் ஏரியாலலாம் லாக் பண்ண முடியாது. தலைமைச் செயலகம் போயிட்டு அங்கே போயிட்டு தான் நீங்கள் லாக் பண்ணி அங்கே மூலமாக லெட்ரு மூலிமா ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்து தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு ஒரு சில விதிமுறைகள் வந்து வச்சுருக்காங்க. இப்போ ரெண்டு பேர் ஒரே நம்பருக்கு அப்ளை பண்ணுறாங்க. இப்போ வந்து 40 40 இந்த நம்பருக்கு ஒரு டூ வீலர் காரும் அப்ளை பண்ணுறாரு, ஒரு ஃபோர் வீலர் காரும் அப்ளை பண்ணுறாரு அப்படின்னா ஃபோர் வீலர் காரங்களுக்கு தான் கொடுப்பாங்க, ஏன்னா அவங்க தான் அதிகமாக டேக்ஸ் பே பண்ணுவாங்க. இல்லை டூ வீலர்லேயே ரெண்டு பேர் அந்த மாதிரி நம்பர் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி யார் முதல்ல பணம் கட்டியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் விதிமுறை இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன்சி நம்பர் வந்து மாதம் மாதம் போயிட்டே தான் இருக்கும். இப்போ ஒரு ஃபேன்சி நம்பர் வந்து ஓடவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சீரியஸ் வந்து முடிகிறப்ப, உதாரணத்துக்கு ஏபி வந்து 9999 அந்த சீரியஸ் முடிய போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 40000 ரூபாய்ங்கிறத கொஞ்சம் குறையும். ஏன்னா சேல் ஆகாத லாக்கான நம்பர் வந்து போகலை, யாரும் எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் 40000 ரூபாய் கொடுக்காம கொஞ்சம் வந்து கம்மியாக பணம் வாங்கிட்டு அந்த நம்பரையும் வந்து கொடுப்பாங்க. ஸோ நமக்கு பிடிச்ச நம்பர் அப்படிங்கிறது வேறு, ஃபேன்சி நம்பர் அப்படிங்கிறது வேறு. இந்த வீடியோவை பற்றின உங்களது எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.